ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் வ்ளாகாக வரப்போகுது. சென்னை சீரீஸ் மாதிரி போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்னை தான் கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு அன்பிளான்டு ட்ரிப். நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் சென்னை போகணுன்னு, ஏன்னா ரெண்டு ஈவெண்ட் இருக்குது. யூடியூப் ஈவெண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணா பொண்ணுக்கு அது குத்துறாங்க. ஸோ ரெண்டு ஈவெண்ட்டுக்கு போகணுன்னு இருந்தேன். பட் இந்த டே போகிறதா பிளான் இல்லை. அண்ணா சேலம் வரைக்கும் ஒரு ஒர்க்குக்காக வந்திருந்தாங்க. கையில் காலில் விழுந்து தம்பியை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சினேன். அதனால சரி ஓகே போன போதுன்னு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. பட் அவங்க பயங்கர டயர்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு வந்து பர்கர் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாயிருச்சுங்க. ஏன்னா சாப்பிட்டு ஒரு 1.5-2 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. அதனால பர்கர் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சி A to B-க்குள்ளே போனவங்களை வந்து வலுக்கட்டாயமாக இதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ பர்கரு, கோக்கு, அதுக்கப்புறம் வந்து போன்லெஸ் ஸ்ட்ரைப்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம். நான் வந்து போன் இருக்கிறது எனக்கு சாப்பிடவும் தெரியாது, முழுசாக கம்ப்ளீட் பண்ணவும் தெரியாது. அதனால் போன்லெஸ்ஸே வாங்கிவிட்டேங்க. இது ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி ஸ்டாப் பண்ணோம். இது வந்து சேலம்கிட்டன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக லொக்கேஷன் தெரில. இந்த மாதிரி ஃபுட் கோர்ட்ஸ் தான் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. நாங்கள் A to B மட்டும்தான் போகலான்னு போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு KFC பக்கம் மனசு மாதிரி KFC பக்கம் போயிட்டோம். சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. வீட்டிலேருந்து ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சப்பாத்தி, தொக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் தான் பிளான் பண்ணோம். பட் டைம் இல்லை. ஆரியன் ஸ்கூல்லேருந்து வந்த கொஞ்ச நேரத்துலேயே கிளம்பிட்டோம். ஸோ டைம் மேனேஜ் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு நான் பொடி இட்லி மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கொஞ்சமாக இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டுக்கலாம், அது வேணால் ஸ்பூன்லேயே சாப்பிட்டுக்கலாம்ல அப்படி சொல்லி பிளான் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எல்லோரும் கொஞ்சம் சாப்பிட்டோம். இருந்தாலும் வந்து 4 பேருக்கு டின்னருக்கு ஆகிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரல. அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தேன் பொடி இட்லி. ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு தான் ஸ்டாப் பண்ணாங்க. A to B போகலான்னு சொன்னவங்கள தான் KFC-க்குள்ளே கூப்பிட்டு போனேன். ஒழுங்காக சாப்பிடவே இல்லை யாரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோங்க. ஆல்மோஸ்ட் சென்னைக்கிட்ட வந்துட்டோம். இப்போ டீ குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்துனாங்க. டீக்கு பதிலாக நான் மட்டும் காஃபி வாங்கலான்னு வாங்கினேங்க. பயங்கர சுகர், நாட்டு சக்கரை தான் போட்டாங்க. பயங்கர சுகரு, குடிக்கவே முடியல. இதுதான் நான் சொன்னேன் இந்த பொடி இட்லி. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னு வைங்களேன் ரீச் ஆகிறதுக்குள்ளே. பாருங்கள், முந்திரி பருப்புலாம் போட்டு அப்படியே சூப்பராக கம கம்மன் வீட்டில் வச்ச இட்லி பொடி போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். அதோட நிலமை இப்படி இருக்குது. சூடாக எடுத்துகிட்டு வந்தேன், சில்லுன்னு தான் சாப்பிட்டோம். பட் நல்லா இருந்தது. அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டோங்க. நானும் எங்கள் அண்ணா ஃபுல்லாக பாடிட்டு இருந்தோம். அந்த ஆடியோலாம் போட்டால் காப்பிரைட் இஷ்யூ வரும், ப்ளஸ் வந்துட்டு எங்கள் வாய்ஸை கேட்டால் உங்களுக்கு பயமாகவும் இருக்கும். அதனால தான் வந்து நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை. இல்லைன்னா சூப்பர் ஃபன்னாக போச்சுங்க இந்த ட்ராவல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரோட் ட்ரிப் இது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். தம்பி வந்து குட்டி பையனாக இருக்கும்போது சென்னையிலேருந்து ஒரு டைம் இந்த மாதிரி வந்தோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், கொரோனாவில் பயந்து ஓடி வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து ரோட் ட்ரிப்புன்னு ஒன்று போகிறோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனலி வீட்டுக்கு ரீச் ஆகும்போது ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சுங்க. யூஸ்வலாக பஸ்ஸு காரு நான் எதில் ஏறினாலும் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் தூங்கிடுவேன். ஆறின்னு தூங்குறானாலே அதுக்கு முன்னாடி நான் தூங்கிடுவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹோல் ட்ரிப்பும் வந்து நான் தூங்காமல் வந்தேன். கடைசி வீட்டுக்கிட்ட வரும்போது தான் என்னால் சுத்தமாக முடியல. பட் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆரியன் அவங்க அத்தைகிட்ட பள்ளியாட்டம் ஒட்டிகிட்டு இருக்கான். 3 hours later. Amma, hello everybody. Avasarama school kelambittu irukko everybody. Bye. Bye Sarasami. குழந்தைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் வெஜ்ஜீஸ் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் வெஜ்ஜீஸ் வாங்க வந்துட்டோம். நான் ஊர்லேருந்து போகும்போதே நான் போனாலும் சரி அம்மா போனாலும் சரி சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, இந்த மாதிரி தேவையான ஐட்டம், வரமிளகாய், இதெல்லாம் அங்கே வந்து அன்றைக்கி வந்து நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆக மாட்டேங்குது. அதனால் அதெல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போவோம். ஸோ அந்த டைம் வந்து வெஜ்ஜீஸ் வாங்கலான்றதும் அவசரமாக போனாலும் வாங்க மாட்டுட்டோம். அதனால் அங்கே போய் தான் ஷாப் பண்ணிகிட்டு இருந்தோம். நாளைக்கு வந்து எங்கள் பெரியண்ணா வீடும் வர்றாங்க, அதனால் நிறைய வெஜ்ஜீஸ்லாம் தேவைப்படும், ஒரே டைம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படி தான் பிளான் பண்ணோம். அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணி அவனும் விளையாண்டுட்டுருக்குறாங்க. ஆரியன் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா சம்யுக்தாவோட பேண்ட்டு அவனோட டிஷர்ட்டு, இப்படி கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாத ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டே தான் அவன் வெளியிலே வந்தான். ஸோ ஜாலியாக விளையாண்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாற்றி உள்ள அப்படியே விட்டுட்டேங்க. அவனும் உங்கள் மாமியார் விளையாண்டுருக்காங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த சொப்பு ஜாமான்லாம் அவன் அடுக்கி வச்சுருக்கான். ஆரியனுக்கு வந்து டாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏரோப்ளைனு, காரு, டைனாசர் இந்த மாதிரி தான் பிடிக்கும். அதே மாதிரி அவனுக்கு சொப்பு ஜமானும் பிடிக்கும், அழகாக வச்சு விளையாடுவான் அதை வச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பொங்கல், அதுக்கப்புறம் சட்னி சாம்பார். இந்த மண்சட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணி வச்சுருக்கிறது க்யூட்டாக இருக்குது, போகும்போது எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன், அவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆரியன் அழுதுட்டுருக்கான். எதுக்குன்னா நான் இதை தள்ளி வச்சுட்டு உட்காந்துட்டுனாமா, அதனால அழுதுட்டுருக்கான். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்னி வச்சுருக்க இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் என் வயசில் பாதி வயசுக்கு மேலே இருக்குங்க, 29 வயசு எனக்கு. இதுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க, அவ்வளோ ஓல்டு. ஆனால் இன்னும் தாங்குதுன்னா அது எப்படின்னு எனக்கு தெரியலைங்க. இப்போலாம் நம்ம அவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம், அதுவே சேதமாகுது. இது வந்து இவ்வளோ வருஷமாக வந்து கடினமாக உழைச்சோம் அப்படியே இருக்குது. அவ்வளோதாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரெஸ்ட்டை போட்டாச்சு. அகெயின் வந்து குட்டீஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அம்மா தூங்க வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நீ வந்து அப்படியே லைட்டாக ஸ்னீக் அவுட் பண்ணிட்டோம், வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். அண்ணி ரொம்ப நாளாக ஒரு ஷாப் பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க, அந்த ஷாப்புக்கு போகலாம், அஃபோர்டபுளாக இருக்கும், நிறைய கலெக்ஷனும் இருக்கும் அப்படி சொல்லிட்டுருப்பாங்க. அதனால சரி ஓகே அங்கே போகலான்னு சொல்லிட்டு போனோம். உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேங்க. சிட்டி ஸ்டைல்னு சோழிங் நல்லூர் சிக்னலில் தான் இருக்குது அந்த கடை. எந்த டைரக்ஷன் எனக்கு சொல்ல தெரில, பட் அந்த சிக்னலில் தான் இருக்குது. ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு போனோம். மேக்ஸுக்கு போயிட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் பண்ணோம். ஆக்சுவலி வாங்கலான்னு தான் பார்த்தோம், எல்லாமே வந்துட்டு ஆஃபர்லேயும் இருந்தது. பட் இப்போதைக்கு தேவையில்லை அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். மேபி தீபாவளிக்கு இது வாங்குவோம்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது இந்த டைம். யூஸ்வலாக வந்து ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும், இந்த டைம் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. மேபி நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்டோருக்கு போனனால நேரத்தில் லைட் வெளிச்சத்தில் பழிச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ காமிக்கிற இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி ஐ வில் பை இட் ஃபார் தீபாவளி. ஆன்லைனில் இருக்கான்னு தெரியல. அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒயிட் ஸ்ட்ரக்கோடு போட்டோம்னா சூப்பராக இருக்கும், அந்த க்ரீன் ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால் அந்த ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே வந்துட்டு பாட்டாக்கு போனோம். பாட்டாவில் வந்து எல்லாமே ஸ்னீக்கர் ஒன்று வாங்கலான்னு தான் போனோம். பயங்கர ரேட்டாக இருக்குது. ஐ மீன் எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியல, அதனால் அது அப்படி சொல்கிறேன். 1500-2000 அந்த ரேஞ்சில் இருந்தது, வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரி ஸ்னீக்கர் வாங்க முடியாத சோகத்தை நம்ம பீஸாவை சாப்பிட்டு ஆறுதல் அடைஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அகெயின் சோழிங் நல்லூர் சிக்னல்கிட்ட தாங்க இருக்குது. இந்த ஷாப் பேர் பார்த்திங்கன்னா ட்ரெஷர் ஹண்ட்டு. இங்கே வந்து லிட்ரலி வந்து குட்டீஸ்க்கு தேவையான எல்லாமே இருக்குது. டாய்ஸ் இருக்குது, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்குது, பர்த்டேக்கு கிஃப்ட்ஸ் இருக்குது, மற்ற ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்தது ஹோம் யூஸ்க்கு தகுந்த மாதிரி. பட் நான் வந்து கிட்ஸ் ரிலேட்டடாக சொல்கிறேன். நான் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருந்தது, வேர்டிங்ஸ் போட்டு இந்த மாதிரி இருக்குள்ள ஃப்ரேம்ஸ் அது இருந்தது, நிறைய இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து எரேசரு, நம்ம படிக்கும்போதெல்லாம் குட்டியாக இருந்தது. ஒரு பீனட் எரேசர் வந்து வச்சுருப்பேன் நான் சின்ன வயசில், ரொம்ப வருஷம் வச்சுட்டு இருந்தேன். இது என்னென்னா இவ்வளோ பெரிய பனானாலே எரேசர்ஸ் வந்துருந்தது, அதுவும் டைனோசர்லாம் எரேசர் இருந்ததுங்க. க்யூட் க்யூட்டாக இருந்தது. ரெண்டு வாங்கலான்னு தான் பார்த்தேன். நான் வாங்கினா ஒரே நாளில் ஆரியன் காலி பண்ணிடுவான், எடுத்துகிட்டு போவான் திரும்ப எடுத்துகிட்டு வரமாட்டான்னு வைங்களேன். ஏதோ ஒரு நாள் தொலைச்சிட்டான் அப்படின்னா கூட கொடுக்கலாங்க, ஒரு நாள் கூட தொலைக்காமல் வர்றதில்ல, அதனால் நான் கொடுக்குறதில்ல. பெருசாக அஃபோர்ட் பண்ணி ஐ மீன் நிறைய காசு போட்டு வாங்கி கொடுக்குறதில்ல. இது வந்து சர்ப்ரைஸ் பேக்னு ஒன்று வச்சுருந்தாங்க, 150 ரூபீஸ். அது குழந்தைங்களுக்கு வாங்கினோம். அப்புறம் புக்கு, கலரிங் புக்கு நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது இப்போவுமே இந்த ப்ரைஸ் வந்து அதிகம் தான். பட் நம்ம வந்து ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா எவ்ரி பர்த்டே இல்லை எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாயில் பலூன், லிட்ரலி பர்த்டே நீட்ஸ் எல்லாமே இங்கே இருந்ததுங்க. குட்டீஸ்க்கு தேவையான எல்லாமே நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். அதாவது வெளியிலேருந்து டெக்கரேஷன் பண்ணாமல் நம்மளே பண்ணுறோம் அப்படின்னா டெக்கரேஷனுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருந்தது. இங்கே பாருங்கள். பட் நாங்கள் வந்து இந்த டைம் வந்து ஒன்றும் பெருசாக டெக்கரேஷன் பண்ணல. பாப்பாவோட பர்த்டே வருது, சுதிக்ஸாவோட பர்த்டே வருது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீக்கெண்ட் இது எங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபைனலி வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அத்தோ ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். இது தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், பட் வந்து இந்த எக்கு பீஜோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அவங்களோட அத்தவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நூடுல்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து அதுதான் அதோட ஐ மீன் இந்த அத்தோ அப்படின்னாவே அந்த நூடுல்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாத்த விட எனக்கு இந்த வாழைத்தண்டு சூப்பு மேலே ஒரு காதலே வந்துருச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட் இருந்தது. எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டு வந்திருக்கேன், நான் பண்ணலான் இருக்கேன். பட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஏதாவது ஆட் பண்ணுவாங்களா நம்மக்கிட்ட சொல்லாமேன்னு தெரில. பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. மட்டன் சிக்கன் சூப்பெல்லாம் வந்து தோற்று போயிடும், அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்தது. ஃபைனலாக வந்து இன்னும் வந்து பர்த்டே ஷாப்பிங் முடியலை, நமக்கு டயர்டாயிடுச்சு. அதனால் ஒரு ஃபேன் இருக்க இடமா பார்த்து நான் வந்து ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அண்ணி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு தான் வந்து இன்னும் கிஃப்ட் வாங்கலை. அவள் கேட்டா அம்மா எனக்கு கிஃப்ட்டு கொடுங்க பர்த்டேக்கு அப்படி சொல்லியிருந்தா. என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டதுக்கு குழந்தை நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்குது. நல்லா இருக்கா நீயே?
அதான் சர்ப்ரைஸ். வெயிட், டப்பு டப்புனு ஆட்னேனா உடைஞ்சிரும். இந்த கிளிப்பு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் வந்து சர்ப்ரைஸாக ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லோரும் எங்கே போகிறோம் அப்படின்னா பாண்டிச்சேரி போகிறோம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைங்க. ஆனால் நம்ம அப்படி இந்த ட்ரிப்பும் போகலைங்க, ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. எங்கள் அண்ணன் பெட்ரோல் போட போனால் அவனுக்கு துணைக்கு நாங்கள்லாம் கூட போய் ஒரு குழு கூழ் குடிச்சிட்டு வந்தோங்க, அதாவது கோல்ட் காஃபி குடிச்சிட்டு வந்தோங்க. அவ்வளோதான், எங்கள் அண்ணன் பெட்ரோல் போட போகிறேன்னு சொன்னார். நாங்கள் வந்து நாங்களும் வர்றோம் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு குழந்தையோட குழந்தையாக நாங்களும் வந்து வந்துட்டோம். அவர் பெட்ரோல் ரேட்டை விட அதிகமாக நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எப்போயாவது தான் வர்றோம் இல்லையா, அதனால் வந்து ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம். பட் இது நார்மல் காஃபி தான், அதில் கொஞ்சம் வந்து கூலிங்காக ஏதோ போட்டு கொடுத்துட்டு ரேட் ரொம்ப கொள்ள காசு வாங்குறானுங்க. இதை நான் வீட்லேயே செஞ்சு கொடுத்துருவேன். அப்புறம் எதுக்கு இப்போ வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்ச அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. இருந்தாலும் நானும் பெண் தானே, அந்த டைலாக் இது கொத்து வராது. இருந்தாலும் நானும் மனுஷி தானங்க, வருஷம் ஃபுல்லாக நானே போட்டு குடிக்கிறேன். காசு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் வெளியில் குடிக்கலாம் ஜாலியாக அப்படின்னு தோணுச்சு. அது இல்லாமல் நம்ம பே பண்ணல, அண்ணன் தான் பே பண்ணுறான், அதனால் நல்லா பண்ணுப்பா சாமி அப்படி சொல்லிட்டு ஒரு கோல்ட் காஃபியை வாங்கி உள்ளே ஊற்றிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாமா வீட்டுக்கு தான் போனோம், ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, வர முடியல. தம்பி காது குத்தணும் இல்லையா, அன்றைக்கி தான் ஹவுஸ் வார்மிங் நடந்தது. ஸோ அதனால் சரி இன்றைக்கி வந்து ஒரு விசிட்டை போட்டாச்சு. மாமா வெளியில் போயிட்டார், மற்றவங்களெல்லாம் தான் பார்த்துட்டு வந்தோம். அக்கா பிள்ளைங்களெல்லாம் தான் பார்த்துட்டு வந்தோம். ஒரே ஒரு கோல்ட் காஃபியை வாங்கி கொடுத்துட்டு என்னை 4 ஃப்ளோர் வந்து இறங்கி ஓட விட்டுருச்சுங்க. இதுங்க ஓடுது ஓகே, இவங்க கூட நான் ஏன் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. பாப்போம் என்ன சமைக்கிறது சொன்ன. ஓகே சமயத்தை பேசுனது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷுங்க. உங்களுக்கு புரியலைன்னா அது அவள் ஃபால்ட்டு கிடையாது, உங்களோட ஃபால்ட்டு. நீங்களாம் இங்கிலீஷ் கற்றுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னை அப்படியே நைட்டில் பார்க்கறது நல்லா இருந்ததுன்னு வேடிக்கை பார்த்துட்டு நானும் ஜாலியாக போயிட்டுருக்கேன்.